विवेक அவர்கள் நாங்க ரெண்டு பேரும் திக் फ्रेंड्स ஒருத்தருடைய கண்ணீரும் வலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியும் சோ அதுல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எப்படி போராடி குருனாலே அந்த டர்பன் வச்சு அந்த காலியோட அந்த ஒரு கம்பீரமாவே பார்த்துட்டோம் கடைசியா நீங்க எப்ப சேவ் பண்ணீங்க சத்குரு ஆனா இவர் குழி பறிக்கறப்ப மட்டும் அவர் மேல ஒரு பெரிய மரியாதையே வருது இதுவரைக்கும் வந்து 27 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்கிறேன் समुदाय वार्ता अभी समुदाय नमिकवे सिंपल पर्सन आना राजभवन पिछड़ उपमा तय कॉन्वर्सेशन स्टॉप्स யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன் ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ மண்ணை காப்பாற்றிடும் இவன் ஆதி சிவன் அடிவேர் தந்த வேர்வைக்கு ஈடில்லையே இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண் இப்போ எனக்கு முன்னால பேசினார் விவேக் அவர்கள் நாங்க ரெண்டு பேரும் திக் फ्रेंड्स when the thick friends you know sometimes you speak what is real sometimes you speak what should be so I thank Vivek sir Padma Shri Dr. Vivek appadina avaru solana namba avaru sinna diary eduthu koduthu padichu sonnar adhula avar kai padu eludhina ஆங்கில கவிதைகள் இருந்துச்சு அவர் சொன்னாரு நான் டிஆர்டிஓல ஹைதராபாத்ல இருந்தப்போ இதெல்லாம் எழுதுனேன் சார் அப்படின்னாரு சரி சார் அதில் அந்த 49வது பக்கத்தை எடுங்க சார் அப்படின்னாரு சரி நான் அந்த டைரியில 49வது பக்கம் எடுத்தேன் நான் வந்து உனக்கு நிழல் தந்தேன் பூக்கள் வாசனைக்கு பூக்களை கொடுத்தேன் காய் கொடுத்தேன் கனி கொடுத்தேன் அப்புறம் மழையை வர வைத்தேன் நீ சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனை கொடுத்தேன் பல பறவைகளுக்கும் சிறு சிறு பூச்சிகளுக்கும் தங்குமிடமாக இருந்தேன் ஆனால் நீ எனக்கு என்ன செய்தாய் என்னை வெட்டி அதை தவிர அப்படின்னு ஒரு உண்டா எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டார் நான் என்ன கொஞ்சம் சுமாராக தான் இருக்கேன் சொல்ல முடியும் அவர்கிட்ட ஆ பிரமாதமாக இருக்கு டாக்டர் இது இது இதுலேருந்து உங்களுக்கு என்ன சார் தெரியுது குளோபல் வார்மிங்னா உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு கேட்டார் அப்போ குளோபல் வார்மிங்னா என்னன்னு எனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே தெரியாது அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டேன் உடனே அப்போ ஹீ எக்ஸ்பிளைன்டு உலகம் வெப்பமயமாதல்ற ஒரு மாபெரும் ஆபத்தை இந்த பூமி வந்து சந்திக்க இருக்கிறது அப்படின்னு அதை டீட்டெயிலாக ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி எனக்கு விளக்குனேன் விளக்கிட்டு இந்த கவிதை நான் வந்து நல்லா இருக்கான்னு கேட்குறக்க நான் ஒன்றும் பெரிய கவிஞர் இல்லை சார் அதுக்குள்ளே ஒரு உண்மை இருக்குல்ல சார் அப்படிங்க சார் உங்களுடைய ப்ளஸ்ஸே உங்கள் உண்மை தானே டாக்டர் அப்படின்னா உடனே சரி அப்போ நம்ம நிறைய மரம் வளர்க்கணும் இல்லை சார் அதுதானே எளிதான முறை அப்படின்னா ஆமாம் டாக்டர் அப்போ அதுதான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கார்பன் அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஆக்சிஜனை மீண்டும் காற்றுல நிரப்புறதுக்கு மரங்கள் உதவி செய்யுதுன்னா அதை நம்ம வளர்க்க தான் செய்யணும் சார் அதை பற்றி ஏன் சார் நீங்கள் படங்களில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவர் வேற ஒரு ரூட் போடுறாருன்னு சொல்கிறேன் டாக்டர் நீ எந்திரிக்க போனாலும் மறுபடியும் கையை பிடிச்சி உட்கார வச்சார் ஒரு டீப் சைலன்ஸ் கொஞ்சம் நேரம் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சைலன்ஸ் அப்புறம் ஏன் சார் நீங்களே மரம் நடுற இயக்கத்தை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு அடுத்த சொன்னார் நான் உடனே தப்பிக்கணும் டாக்டர் தமிழில் ஒரு பழமொழி விட்டு என்ன
மரத்தை வச்சவங்க தான் தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கு நானே வச்சு நானே தண்ணி ஊற்றணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்டர் எங்கெங்கயோ நடுவேன், நானாக போய் டெய்லி தண்ணி ஊற்றணுன்னு யூஸ்வலாக என்னுடைய எல்லா காமெடிக்கும் சிரிப்பார். சிரிக்கவே இல்லை, அப்படி சைலண்டாக என்னையே பார்த்துட்டு, யூ ஸ்டார்ட் சார், அதுதான் என்னுடைய மந்திர வார்த்தைகள், யூ ஸ்டார்ட் சார், த ஹெல்ப் வில் கம்னார். அதோட எந்திரிச்சு உள்ளே போயிட்டேன். ஓ, த கான்வர்சேஷன் ஸ்டாப்ஸ். எந்திரன் சொல்லுவார், டாட், அவ்வளோதான், நாம் சேரணும். இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அப்படி மெது மெதுவாக ஆரம்பிச்சு. ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, குழந்தையை கல்வி அறிவு ஏற்படுத்தி அவனை வளர்ப்பதும் ஒரு மரத்தை வளர்ப்பதும் சமம். ஸோ இது வந்து அரசாங்கம் கையில் இல்லை, இது பொதுமக்கள் கையில் இருக்குது. கிரீன் கலர் நம்முடைய மறைந்த ஆனால் நம் மனதிலிருந்து என்றுமே நீங்காத டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதுக்காக வேண்டி நான் வந்து கிரீன் கலாம் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தி நான் வந்து மரங்கள் நட ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் வந்து 27 லட்சம் மரக்கன்றுகள். அவருக்கு யாரும் சேலஞ்ச் வைக்க முடியாது, அவர் எங்கேயோ இருக்காரு. பட் அவர் கொடுத்த ஐடியா தான் இது. அவர் கொடுத்த ஐடியா என்ன இருந்தால் பண்ணும்போதே சொன்னார், விவேக் நீங்கள் சால்ட் அண்ட் பேப்பர் விடுங்க. அவர் நாங்கள் ரெண்டும் ஆரம்பத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுடைய வெற்றியும் தோல்வியும் எங்களுடைய விழுந்து எந்திரிச்சு வந்த அந்த ஜேர்னி இருக்குது பாருங்கள், அது இட்ஸ் அ பிக் நாஸ்டால்ஜியா. எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருடைய கண்ணீரும் வலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியும். ஸோ அதில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எப்படி போராடி. பொதுவாகவே இந்த குழி பறிக்கிற வேலையை அவனால் செஞ்சால் அவன் மேலே கொஞ்சம் கோபம் தானே வரும், ஆனால் இவர் குழி பறிக்கிறப்ப மட்டும் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையே வருது. அந்த மரக்கன்று நடுறாருல, அதை நான் சொல்லுவேன், அது ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு நடிகனாக சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறாரு, ஒரு படி மேலே போய் செயல்லையும் இறங்கிட்டாரு, செயல்படவும் வச்சுட்டாரு. சூப்பர் சார். இன்னைக்கு சத்தா, நாளைக்கு பாலு. எலிமெண்டரி ஸ்கூல்ல சேர்த்து வாத்தியார் உட்கார நாக்கால ஆணிய வச்சு, அது புரியாத வயசு. ஹை ஸ்கூல்ல சேர்த்து டீச்சர் மேலேயே ராக்கெட் விட்டு, அது அறியாத வயசு. காலேஜ்ல சேர்த்து லெக்சரருக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா, அது வாலிப வயசு. அவன் கால புடிச்சு இவன் கால புடிச்சு உனக்காக அரைஞ்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா, இப்ப வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றியே, அதுக்கு என்ன திமர் புடிச்ச வயசா? ஓவரா பேசாதீங்க. என்ன பெரிய வேலை வாங்கி கொடுத்தீங்க, நீங்க கவர்னர் போஸ்டா வாங்கி கொடுத்தீங்க, ஒரு கிராஜுவேட் பாக்குற வேலையா அது? வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வராங்கன்னு நீங்க பாக்கத்தான் போறீங்க மிஸ்டர் நாகராஜ். என்னடா அப்பா பேர் சொல்லி கூப்பிடுற? சும்மா இருமா, அப்பா மகன்ற உறவே அந்து போச்சுன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் எப்படி இவரை நான் அப்பான்னு கூப்பிட முடியும்? இந்த விஷயமெல்லாம் உனக்கு புரியாது காமாட்சி. என்னங்க காமாட்சி, இதெல்லாம் ஏற்கனவே தெய்வ மகன்ல நான் பார்த்துட்டேன் மிஸ்டர் நாகு. வர்ச்சா, சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. என்ன என்ன யூஸ் பண்ற? எல்லாம் நல்ல எண்ணெய் தான். நல்ல எண்ணெயா? போதுண்டாப்பா. இந்தா பிஸ்லரி இருக்கா? இல்ல. அக்குவா ஃபீனா? அக்கா பத்தி பேச செருப்பால் அடிப்பேன். ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது உங்ககிட்ட. எப்பா டே, கொஞ்சம் தண்ணி கொடுறா, கையை மட்டும் கழுவிக்கிறேன்டா. மூக்க பார்த்து கிண்டல் பண்றியா நீ?